பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் வந்து இங்கே எண்ணூர் பகுதியில் இங்கே ஏற்பட்டிருக்கிற எண்ணெய் கசிவு இந்த முகத்வாரத்துலேயும் இந்த பகுதியில் தண்ணீரில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவை பற்றி ஒரு ஆய்வு செய்வதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்க எண்ணெய் கசிவு பிற்காலத்தில் ஏற்படக்கூடாதுன்னா அப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். டிசம்பர் 3, 4, 5களில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய மழை ஏற்பட்டது, வெள்ளமும் ஏற்பட்டது. அப்போ இந்த பகுதியில் எல்லா இடத்துலையும் வெள்ளம் இருந்தது. ஆனால் 4ஆம் தேதியே இங்கே எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்குது. எண்ணெய் கசிவு ஏற்பட்டவுடனே மக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே வந்து அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க. எண்ணெய் கசிவு இங்கே ஏற்படுகிறது இந்த எண்ணூர் பகுதியில், இந்த மணலி தொழில்பேட்டை பகுதியிலலாம் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்குன்னு அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த சமயம் அதுவும் ஒரு கம்பெனி பேரில், சிபிசிஎல் தான் வந்து எண்ணெய் கசிவுக்கு காரணம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிபிசிஎல் நிறுவனம் சொல்லியிருக்காங்க எண்ணெய் கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நாங்கள் இங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த எண்ணெய் கசிவு ஏற்படாமல் இருக்கக்கூடிய நடவடிக்கைலாம் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம், அதனால் எங்களுடைய கம்பெனியிலேருந்து இங்கே எண்ணெய் கசிவு ஏற்படலைன்னு அவங்களும் அறிக்கை கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியமும் அங்கே போயிருக்கிறாங்க, அவங்களும் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு இங்கே வந்து ட்ரேசஸ் ஆஃப் ஆயில், அதாவது கொஞ்சோண்டு எண்ணெய் பசை இருக்குது, அவ்வளோதான், பெரிய பாதிப்பு இல்லை, இதனால் எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்போ மக்களுக்கு பாதிப்போ இருக்காது, தானாக போயிடும்னு அவங்களும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் மழைக்காலம் முடிஞ்சு எல்லாருக்கும் இங்கே அதிகமாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டு மக்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மழை முடிஞ்சவுடனே வெயில் ஏற்பட்டால் அப்போ அந்த ரசாயனம், அந்த வெயில்னால இந்த எண்ணெயிலேருந்து வரக்கூடிய ரசாயன வாசனை வந்து ரசாயனத்தில் ஏற்படுற துர்நாற்றம் வந்து மக்களுக்கு வந்து மூச்சு திணறலேருந்து எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பறவைகளும் மீன்களும் இறந்து போயிருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நிறைய குழக்கடலாம் இருக்கும்னாங்க, அப்புறம் அந்த ஸ்டார்க்கு நாரெல்லாம் இருக்கும்னாங்க, எதுவுமே இல்லை, எல்லாம் செத்து மடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் கால்நடைகள், ஆடு மாடெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த தண்ணி தானே குடிக்கணும், அதுங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோல் பிரச்சனையிலேருந்து, அதே போல் மூச்சு திணறல் பிரச்சனையிலேருந்து, குடி தண்ணீர் இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, வாழ்வாதாரமும் இல்லை. எண்ணெய் கசிவு ஏற்பட்ட பிறகு இவங்களால் போட்டை எடுத்துக்கிட்டு அவங்க முகத்துவாரத்துக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்கு முடியல. நீங்கள் இங்கே இருக்கிற அந்த பக்கிங்க முகத்துவாரத்துக்கு போனால் தான் கடலுக்குள்ளே போக முடியும். கடலுக்குள்ளே போக முடியலன்னா எப்படி தான் மீன் பிடிப்பாங்க? எதுவும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு மாதமாக எதுவும் பண்ண முடியாமல் அவங்க சும்மா இருக்கிறாங்க. அதை தான் இந்த மக்களும் இங்கே சொல்கிறாங்க. இப்போ எண்ணெய் கசிவு இருக்குது, ஏற்பட்டிருக்கு, ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலைன்னு இந்த கம்பெனிகளும் மூடி மறைச்சிட்டாங்க, தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியமும் மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் கிரீன் ட்ரிபியூனல் பசுமை தீர்ப்பாயம் அதை வந்து ஒரு சுவமோட்டவாக எடுத்து அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. என்ன ஏற்படுது, இவ்வளோ தூரம் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நிறைய செய்திகள் வருது, என்னன்னு விசாரிக்கும் போது அப்பயும் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அந்த சிபிசிஎல்ல தரையில் இருக்கிற ஒட்டி இருக்கிற எண்ணெய் தான் இந்த தண்ணியில் கலந்துருது, அதை வந்து கள்ளி சக்கர், அதாவது அந்த கழிவு நீர் அகற்றும் அந்த இயந்திரம் மூலமாகவே எடுத்துடலாம், அதுக்கு ஒன்றும் பெரிய மிஷினரிலாம் தேவைப்படாதுன்னு அவங்க கம்பெனியும் சொல்லுது, அந்த மாசுக்கட்டுப்பாடு வரையும் சொல்லுது. திருப்பி துருவி துருக்கி விசாரிக்கும் போது தான் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு எண்ணெயெல்லாம் பரவி இருக்குது, யாராலையும் போட்டை எடுத்துகிட்டு போக முடியல, காலை வைக்க முடியல, சேரும் சகதியமாக இருக்குது, மீன்லாம் செத்து மடியுது அப்படின்றாங்க. இங்கே வந்தப்போ மக்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 10 அடிக்கு, நீங்கள் போய் கீழே நின்னால் 10 அடிக்கு கீழே இன்னும் இருக்குது எண்ணெய். இப்போ ஒரு பாத்திரத்துலேருந்து எண்ணெய் எடுக்கணுன்னாலே ஒரு பஞ்சு போட்டு எடுக்கணும், இரும்பு போட்டு எடுக்கணுன்றாங்க. ஒரு தண்ணியில் எண்ணெய் கசிஞ்சுனா என்ன பண்ணணும், வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சா தொடச்சுன்னு இருப்பாங்க, இல்லை வந்து பிளாஸ்டிக் குப்பையை பிளாஸ்டிக் வாளியில் எடுத்து கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு நவீன இயந்திரம் கூட கிடையாதா? இங்கே இவ்வளோ பெரிய கம்பெனிங்க இருக்குது, இவ்வளோ அனல் மின் நிலையங்கள் இருக்குது, துறைமுகம் இருக்குது, யார்கிட்டையுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லையா? இதை எப்படி எடுப்பாங்க? வெறும் சாதாரண பக்கெட்லேயும் ஒரு கயிறு மாதிரி போட்டு பிழிஞ்சி எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்களா? இது என்ன என்னன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? முதல்ல இது கழிவு எண்ணெயா இல்லையா, இல்லை வந்து மறுசுழற்சி எண்ணெய், ஒரு சிலர் சொல்கிறாங்க எப்பயுமே மறுசுழற்சி எண்ணெய் வந்து இந்த நிறைய கம்பெனிகளில் ஓடிட்டு இருக்கோம், அந்த எண்ணெய் தான் கசிஞ்சுதா இல்லை கழிவு எண்ணெய் கசிஞ்சுதா என்ன அப்படின்னா அப்போ பாதிப்பு
பாதிப்பு வேற மாதிரி. கழிவு என்னன்னா இப்ப கீழே இருக்கிற மீன்களுக்கெல்லாம் என்ன பாதிப்பு இருக்கும், வெறும் மறு சுழற்சி என்னன்னா என்ன பாதிப்பு இருக்கும், இதெல்லாமே நீங்க நம்ம ஆய்வு பண்ணணும். இதுக்காக தான் நாங்க பசுமை தாயகம் சார்பா வந்திருக்கோம். எங்களுடைய என்ன, நாங்க இதை ஆய்வு பண்ணா மட்டும் பத்தாது, ஐஐடி மெட்ராஸ் போன்ற பெரிய அவங்க எல்லாம் வந்து இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இங்க ஆய்வு பண்ணி அங்க வந்து என்ன நடந்திருக்குது, இந்த எண்ணெய்லாம் எந்த மாதிரி எண்ணெய், இது எப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு ஆழத்துல வந்து தண்ணியில போய் இது புகுந்திருக்கு, எப்போ இதை சுத்தம் பண்ண முடியும், எப்படி சுத்தம் பண்ண முடியும்ன்ற நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும், புதுசாக கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போதான் வந்து பொறுமையாக நிவாரணம் இன்டரம் ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து ஆயில் ஸ்பில் டிசாஸ்டருக்கோ இல்லை தோல் பதினெட்டும் தொழிற்சாலைக்கெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்புங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ ரெண்டு கப்பல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மோதிட்டு கடலில் எண்ணெய் கலந்துது, அதுக்கே 240 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க. இப்ப கொடுத்திருக்கிறதுலாம் பத்தவே பத்தாது. இது வந்து அதாவது பொல்யூட்டர் ஹஸ் டு பே த பிரைஸ், அதுதான் உண்மை. யார் இதை பண்ணாங்களோ அவங்க தான் நிவாரணம் கொடுக்கணும். இதை பண்ணதெல்லாம் இந்த தொழிற்சாலைகளும் இங்க இருக்கிற மற்ற எல்லா விஷயங்கள் தான் நடந்திருக்குது. அப்ப அந்த தொழிற்சாலைகள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இவங்க மக்களுடைய நிவாரணத்துக்கு ஏதோ 10,000 5,000 கொடுக்கறதுலாம் பத்தவே பத்தாது. இதை முதல்ல அவங்க சுத்தம் பண்ணணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மிகப்பெரிய வந்து நம்ம காலநிலை மாற்ற பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். 10 வருஷத்தில் வெள்ளம் வரும்னாங்க, 10 வருஷம் கூட ஆகலை, 8 வருஷத்தில் இன்னொரு மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்துட்டோம். அதுவும் தென்பகுதி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கிராமங்கள் உள்ளே மாட்டிட்டு இருக்காங்களா, 5 நாளாக அவங்களுக்கு மருந்து போச்சா சாப்பாடு போச்சா அவங்கள ரீச் கூட பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நமக்கு வந்து கொசஸ்தலை ஆறு இருக்குது, அது இங்கே தான் வந்து முடியுது, அதை சுத்தம் பண்ணணுன்றது தான் இங்கே இருக்கிற வசிக்கும் மக்களுடைய கோரிக்கை. இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க, ஆழப்படுத்தி கொடுங்க, அப்போ தான் தண்ணி வந்தால் போயிடும், இல்லைனா வெள்ளம் கரை புரண்டு ஓடுங்கிறாங்க. ஆறு தான் இப்போ நம்ம பார்க்கறது, சாக்கடை இல்லை. இங்கே நீங்கள் பாருங்கள் இதுக்கு பின்னாடி நிற்கிறது, அதாவது இந்த ஓடுறது வந்து சாக்கடை மாதிரி இப்போ ஓடுது, ஆனால் சாக்கடையே கிடையாது, அது ஒரு ஆறு, கொசஸ்தலை ஆறு இங்கே தான் முடியுது. இது இதையே சுத்தம் பண்ணி ஆழப்படுத்திருந்தாலே வெள்ளமே வந்திருக்காது, வெள்ளமே அப்படியே போயிட்டுருக்கோம், கடலுக்கே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி அடையாறு ஆறு சுத்தம் பண்ணாலும் கடலுக்கு போயிடும். கொசஸ்தலையாடு அடையாளம் கூவம் ஆறு, அதையும் நம்ம சுத்தம் பண்ணியிருந்தாலும் அதுவும் கடலுக்கு போயிட்டுருக்கோம். அதை தவிர ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி, அது வந்து அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி தயார் நிலையில் வச்சுருந்தா அங்கேயும் தண்ணி வந்து அது தண்ணி தேங்கக்கூடிய ஒரு பகுதி, எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது பிடிச்சிக்கும். இதெல்லாம் நம்ம அஞ்சு விஷயம் நம்ம ஊரில் இருக்குது, இந்த மாதிரி இந்த பகுதியெலாம் இருக்குது, பக்கிங்ஹாம் கால்வாயெல்லாம் இருக்குது, ஆனால் எதையுமே சுத்தம் பண்ணாமல் எப்போ மழை பெய்தோ அன்றைக்கு மட்டும் ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு போட்டை விட்டுட்டு அப்புறம் ஹெலிகாப்டரில் பொட்டலத்தை போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தா அப்போ என்ன நம்ம நிர்வாகம் இங்கே நடக்குது, ஏன் என்ன கரெக்டாக இது சரியா? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மழை பெய்யும், காலநிலை மாற்றம் என்பது உலகம் பூரா நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழ்நாட்டில் வெள்ளம்லாம் வந்து நமக்கு வார்னிங் பெல் கொடுத்தாச்சு, அப்படியே யாருமே பாடம் கற்றுக்கவே இல்லை, தொலைநோக்கு திட்டங்களே கிடையாது, அன்னைக்கு வராது சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு மழை வந்தால் வெள்ளம் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதை தான் நாங்கள் பசுமை தாயகம் மூலமாக சொல்ல வந்திருக்கோம். இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வெட்லேண்ட், அதாவது ப்ரொடெக்டட் வெட்லேண்ட்ஸாக அறிவிச்சாதான் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளோ இன்னும் அதிகமான இன்னும் வேற ஏதாவது புது விஷயங்களோ நடக்காம இந்த இடத்த பாதுகாக்க முடியும். அப்படி பாதுகாத்தா தான் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படலைனா அவங்க மீன் பிடிக்கலாம் போக முடியாது. எண்ணெய் கசிவில் போட்டை எடுத்துட்டு எப்படி போவாங்க? போகவே முடியாது. போட்டை எடுத்துட்டு நீங்கள் போனால் தானே மீனை பிடிக்க முடியும். போட்டை எடுத்துன்னு போக முடியாது. எண்ணெயில் எப்படி வண்டியை ஓட்டிட்டு போவீங்க? போகவே முடியாது. அதை மீனை பிடிச்சால யார் வாங்கி சாப்பிடுவாங்க? எண்ணெய் கரை பிடிச்சிருக்குது அந்த மீனுன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூட மாட்டாங்க ஜனங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கணும்னா இதை ப்ரொடெக்டட் வெட்லேண்டாக அறிவிச்சு நவீன இதை பாதுகாக்கணும். அதே மாதிரி நவீன டெக்னாலஜியை கொண்டு வரணும். பக்கெட்டு கயிறு டிஷ்யூ பேப்பர்லாம் பார்த்தவே பார்த்தாது. இன்னும் கூட நவீன டெக்னாலஜியை நம்ம கற்றுக்கலன்னா ரொம்ப இது, துறைமுகங்கள் இருக்குது, இவ்வளோ கம்பெனி இருக்குது, இவ்வளோ டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ்டாக எல்லாம் கம்பெனி நடத்துகிறாங்க, ஆனால் ஒரே ஒரு ஒரு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு இயந்திரம் கூட இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்துறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி பசுமை தாயகம் சார்பாக வந்திருக்கோம். இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வந்து தனியார் மருத்துவமனைகளை போக முடியாமல் காலரா மருத்துவமனை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை சிகிச்சை பெற, இது வந்து தன்னால் அவங்கள உருவாக்கி கொண்டு வந்தது, இது ஒரு கழிவு வந்து கம்பெனி, அந்த கம்பெனி வந்து இதுக்கு பொறுப்பேற்று அந்த பாதிக்கப்பட்டவங்களை தனியார் மருத்துவமனை உயர்தர சிகிச்சை அளிக்கவும். அது கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா அதை தான் நாங்கள் சொல்கிறோமே, பொல்யூட்டர் ஹேஸ் டு பே த பிரைஸ். யார் இதை மாசுபடுத்துனாங்களோ அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவங்களுடைய
கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான். இதெல்லாம் அதுக்கு சட்டமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி போடணும், ஸ்டேட் லெவல் கமிட்டி போடணும், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போடணும், போட்டு இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு வந்து வழிமுறைகளை கண்டுபிடிச்சி மக்களுக்கு மட்டும் இல்லை பிற்காலத்தில், இன்றைக்கி இல்லை, இன்னும் 10 வருஷம் கழித்து இதே ஃபேக்ட்ரி இங்கே இருக்கும், இன்னும் 10 வருஷம் கழித்து இதே மாதிரி ஒரு மழை பெய்யும். காலநிலை மாற்றம் முடிவான ஒரு விஷயம், எல்லா ஊர்லேயும் பெருமழை பெருவெள்ளம் பெரும் வறட்சி எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து அவங்கள தகவமைத்து கொள்ளணும்னா இந்த கம்பெனிகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுக்கிறோம், மக்களும் நம்மளும் தயாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ மேடம். கம்பெனி வந்து சில ஊடகங்கள் மூலம் சகஜ நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லிச்சாங்க, இன்னைக்கு நீங்க பாத்திருக்கீங்க சகஜ நிலைமைக்கு வந்துருச்சா? கண்டிப்பாக சகஜ நிலைமைக்கு இது வரத்துக்கு ஒரு மாசம் கூட வாய்ப்பு பத்தாது. ஒரு எண்ணெய்கரை வந்து வடிஞ்சிட்டாலும், தண்ணி வடிஞ்சிட்டாலும் அந்த கல்லுல எல்லாமே கரை இருக்கு. அது போய் யார் உட்காந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவா போறாங்க? அந்த எப்போ போவது? அது இதெல்லாம் வருஷக்கணக்கில் இருக்கும். இது பாதிப்பு இன்னும் நிறைய நாள் இருக்கும், அது இப்போ போவாது. இது வந்து தீர்வே கிடையாது. இது 10% நடந்திருந்தாலே பெரிய விஷயம். பக்கெட்டை வச்சு எப்படி தண்ணி கொண்டு போய் வெளில ஊடுவாங்கன்னு எனக்கே தெரியல.